Hello all, welcome back to our channel Divya Diaries. Ellarum eppadi irukkeenga? Hope all are fine. And indha varsha Deepavaliye ellarume happy and safe ah celebrate pannirpeenga nambra. And naangalume romba alaga celebrate pannom. And indha video full ah vandha enoda voice konja mosamave irukku. Daiva senja adjust pannikonga. Ena past 10 days ah vandu cold cough fever nu ella ore time la vandu oru vali pannidichu. Ippa dhaan konja better aayittu varudhu. And indha video pathinga Deepavali anaiki morning to night varaiki shoot pannadhu. And Deepavali முன்னாடி நாள் நைட்டே அம்மா அத்தை மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் வந்து அவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க, நான் அவங்களாம் இருந்தனால கொஞ்சம் அசால்ட்டாக லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எப்பவும் போல் மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் வைக்கிற வேலை தான். ஏன்னா தீபாவளினாலே நல்லெண்ணெயை நல்லா தலைக்கு குளிர குளிர வச்சுட்டு தலை குளிக்கிறது தான் இல்லையா. ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் வைக்கல, அந்த அன்னைக்கே கொஞ்சம் கூல்டாக இருந்தது, அதனால் நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஆயில் தான் வச்சுருந்தேன். இப்படி நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட், நல்லெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. நம்ம ஹேர் அண்ட் பாடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறப்போ உடல் சூட்டை வந்து ஃபுல்லாக தணிச்சிரும். பாடி ஃபுல்லாக ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறப்ப பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஹார்ட்க்கு வந்து நல்லா பிளட் சப்ளை பண்ணும். அண்ட் முக்கியமாக நீ ஜாயின்ஸ் லங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா முட்டி வலியெல்லாம் இருக்காது. அண்ட் ஆல்ரெடி வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பின்னாடி வந்து உழவு ஓட்டுறாங்கன்னு. சார் காலையில் வெளியே வந்து பார்க்குறப்ப டிராக்டர் சவுண்டு கேட்டோன்னே ஒரே அழகாச்சு, டிராக்டரில் போயே ஆகணும்னு. சரின்னா அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக டிராக்டரில் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. மீன்வைல் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே வந்து சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர்நூன் நான்வெஜ் எடுக்கிறனால. ஸோ எல்லாமே போட்டு சாப்பிட்டு தீபாவளி ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு சிலர் தீபாவளி ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தப்ப என்ன ட்ரெஸ்க்காக எடுத்திருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் ஒரு குர்த்தி தான் எடுத்திருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒயிட் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் நிறையா இருந்தது. வீநெக் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டரி ரொம்ப பிடிக்கும். 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க, அங்கேயே எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வர மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி தீபாவளி அன்னைக்கு என்னால் அந்த ட்ரெஸ் போடவே முடியல. கண்டிப்பாக வேறு ஏதாவது ஷார்ட்ஸில் வந்து நான் வியர் பண்ணி காட்டுறேன். இந்த ஒர்க்கிங் டேஸ்லலாம் டைம் போகுதோ இல்லையோ, இந்த ஹாலிடேஸில் கண்டிப்பாக டைம் போகிடும். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் வீட்டுக்கு யாராவதுலாம் வந்திருந்தால் தான் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. எல்லா வேலையும் போயிட்டுருக்க எப்படி மதியம் ஆச்சுன்னே தெரில. ஒரு சைடு வந்து கிச்சனில் தடபுடலாம் நான்வெஜ் சமையல் தான். நான் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து அம்மாவும் அத்தையும் மட்டன் குழம்பு ரெடி பண்ணாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஸ்டைலில் வந்து சிக்கன் சிந்தாமணி ரெடி பண்ணாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அம்மாவோட மட்டன் குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். கடாயில் எப்பவும் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சமாக சீரகம், 4 வரமிளகாய், கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பட்டை, அது கூட கொஞ்சமாக சோம்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டதும் லடு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கையளவு துருவின தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கி ஆரம்பிச்சிருங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த கடாயிலேயே லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா தண்ணியவே ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து மட்டனில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டாங்க. இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டன் நல்லா பரட்டி விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட மட்டன் குழம்புக்கு ஒரு சின்ன சீக்ரெட்னா அது இதுதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் மசாலா அரைச்சி ஊற்றுறப்ப மிக்சி ஜாரில் இருக்கிற பேலன்ஸ் மசாலாவை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா குழம்போட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கறி வேக வச்சனால அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். கடைசி
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க வச்சு இறக்குனா மட்டன் குழம்பு ரெடி. குழம்பு செஞ்சு முடிச்சதுமே ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஸ்டைலில் சிக்கன் சிந்தாமணி ரெடி பண்ணாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு கடாயில் அதிகமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா ரெண்டு கைப்படி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பில, ஒரு 10-15 விதை நீக்கின வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிறப்பவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 1 tablespoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 1/2 kg அளவு சிக்கன் சேர்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாக நாட்டுக்கோழியில் தான் செய்வாங்க, பட் எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் பிராய்லரில் செஞ்சோம். சிக்கன் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு 1 teaspoon அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15-20 minutes விட்டுட்டிங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே வந்து அழகாக வெந்து வந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு 5 பொருள் வச்சு ஒரு தரமான சிக்கன் செஞ்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க, இந்த சிக்கன் சிந்தாமணின்னு சொல்கிறாங்க, கோழி வறுவல், மிளகாய் வறுவல், ஆசாரி வறுவல், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் இதுக்கு என்ன பேர்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கூட இல்லை, லாஸ்ட்டாக மட்டும் ஒரு 2 tablespoon அளவு தான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டோம். இப்போ அதுலேயே வந்து நல்லா சுண்டி எந்த அளவுக்கு நல்லா கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். சிக்கனும் அழகாக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் மட்டன்னா அம்மா அப்படி இல்லைன்னா அத்தை தான் செய்வாங்க. நான் வந்து இப்போ வரைக்கும் தொட்டதே கிடையாது. சின்ன வயசுலலாம் மட்டன் தான் சாப்பிட்ருக்கேன், சிக்கன் பிடிக்காது. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து சிக்கன் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மட்டன் சுத்தமாகவே செஞ்சதே இல்லை இந்த 3 இயர்ஸாக. அண்ட் ஃபைனலாக ஐட்டம்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்க போட்டு எழுந்திருக்கிறப்ப கரெக்டாக மணி வந்து 6:30 to 7 ஆகிடுச்சு. சரி, அடுத்து வேறு என்ன வேலை, பட்டாசு வெடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூட்டியை ஆரம்பித்தாச்சு. நாங்கள் இந்த டைம் தீபாவளிக்கு வந்து பகல் வெடி வந்து எதுவுமே வாங்கவே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் அதுக்கெல்லாம் சுத்தமாக டைமே இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட் கிராக்கர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுலேயுமே ஒரு சில கிராக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் ஈவினிங் வந்து அண்ணி ஃபேமிலி பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து எல்லா பட்டாசையும் வெடிச்சிட்டு அப்போ வெடிக்கிறப்ப தான் வந்து தம்பி வந்து ஒரே அழுகாச்சி சத்தம் கேட்டு, சரி அப்போவே முடிவு பண்ணிட்டோம் எப்படி தீபாவளி அன்னைக்கு எல்லாம் வெடிக்க முடியாதுன்னுட்டு. ஸோ அன்னைக்கும் பாப்பாவுக்கும் எல்லாம் வந்து ஒரு சில கிராக்கர்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறத வச்சு அடுத்த நாள் வந்து நாங்கள் வெடித்தோம். இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈவினிங்க்கு மேலே வந்து தம்பி எதுலேயுமே கவர் ஆகிருக்க மாட்டார். ஏன்னா ஒரே அழுகாச்சி, வீட்டுக்குள்ளே போகலாம், எனக்கு பயமாக இருக்குது, பட்டாசு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் நானும் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கிராக்கர்ஸுக்குமே வெடித்தோம். அண்ட் எப்போவுமே வருஷம் இந்த பட்டாசு வெடிக்காரங்க வந்து நமக்குன்னு ஒரு பிஸ்வான வச்சுருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வெடி வந்து கோல்மால் பண்ணும், என்னடா இன்னும் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக இந்த பீகாக் பட்டாசு பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு திரி வந்து புஸ்ன்னு அணைஞ்சு போயிருச்சு, திருப்பி என்ன பண்ணாலும் பத்தவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இந்த கம்பி மத்தாப்பு இருக்குல்ல அதை வந்து உள்ளே ஃபுல்லாக சுருக்கிட்டு அதை பற்ற வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நல்லா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த செல்ஃபி ஸ்டிக் பட்டாஸ் யாரெல்லாம் வாங்கி ரொம்ப டென்ஷன் ஆனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து இது ஒரு சின்ன வெடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம வச்சுட்டு வந்துட்டு அது பாட்டுக்கு கிளிக் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த தடவை ஸ்டிக் மாதிரி வாங்கியிருந்தோம், அது என்னமோ பளிச்சு பளிச்சுங்கிறது, கண்ணெல்லாம் ஒரே வழி எரிச்சலாயிடுச்சு. அப்படியே பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேன். அண்ட் இந்த சங்கு சக்கரம் புஷ்பானெல்லாம் என்றைக்கு ஒன்றுன்னா வச்சு வெடிச்சு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு 2-4 நாளுன்னு சொல்லி வச்சு முடிச்சாச்சு. சின்ன வயசுலலாம் இந்த சங்கு சக்கரம்லாம் சுற்றுறப்ப கண்டிப்பாக இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, காலில் வந்து அதை போய் மிதிச்சுட்டே இருப்பாங்க. பட் இந்த டைம்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னா எந்த வெடி எப்போ வெடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துருது. ஸோ கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கணும். அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு 4-5 புஷ்வான லைனாக வச்சு அட் அ டைமில் 5 மேலே வந்து அழகாக பார்க்கலான்னு பார்த்தா பற்ற வைக்கிறதுலாம் பற்ற வச்சிட்டோம். ஆனால் அந்த புஷ்வானத்துக்கு என்ன கோபமே தெரியல, ஒரு ஒருத்தர் மேலே கோவப்பட்டுட்டு நீ ஃபஸ்ட்டு போ நான் ஃபஸ்ட்டு போங்கிற மாதிரி ஒன்றுன்னா ஒவ்வொரு டைமிங்கில் தான் வெடிச்சிட்டு இருந்தது. பார்க்க கிளம்ஸியாக தான் இருந்தது, பட் என்ன பண்ணுறது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பரம்பரை பரம்பரையாக காப்பாற்றிட்டு வர ஒரு விஷயந்தான், எப்பவும் போல் கார்த்திகை தீபத்துக்கு வந்து பட்டாசு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வெடித்து சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.